வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் குழந்தைகள் மற்றும் பச்சிலம் குழந்தைகள் மருத்துவர் ஸோ நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னுடைய குழந்தையுடைய ஹைட்டை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அவங்க நல்லா வந்து டாலாக வளரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அது பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளுடைய ஹைட்டை அவங்களுடைய ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் அதாவது பேரண்ட்ஸுடைய ஜீன்ஸ் எப்படியோ ஸோ அதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் நிறைய குழந்தைங்களுடைய ஹைட் வந்து டிசைட் ஆகும் ஸோ மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பேரண்ட்ஸோடைய ஹைட் வச்சு குழந்தைகள் வரும்னு சொல்லி நான் ஒரு சிம்பிளான ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு வயசில் வர ஹைட்டோட டபுள் தான் வந்து அவங்களுடைய அடல்ட் ஹைட் இது வந்து ஒரு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அவங்க குழந்தையோட ஹைட் இவ்வளோ வரும்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரண்டு வயசு குழந்தைக்கு எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அவங்கள வந்து டாலாக இருக்காங்கன்னா அவங்க அடல்ட் ஆகினத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய க்ரோத் இருக்கும்னு சொல்லி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப அக்யூரேட் கிடையாது ஓரளவுக்கு சொல்ல முடியும் இது வந்து ஒரு ரூல் ஆஃப் தம்புன்னு சொல்கிறது ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் அடுத்தது உங்கள் குழந்தை வந்து வளர வளர வேறு சில கேல்குலேஷன்ஸ்லாம் சொல்லலாம் நம்ம வந்துட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று இருக்குது மிட் பேரண்டல் ஹைட்டுன்னு சொல்லி சொல்கிறது வந்து ஸோ இது வந்து பேரண்ட்ஸோடைய ஹைட்டை வச்சு ஃப்யூச்சரில் அதாவது ஒரு பதினெட்டுலருந்து இருபது வயசு வரப்போ உங்கள் குழந்தைங்க என்ன ஹைட்டை ரீச் பண்ணணும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ஃபார்முலா இது வந்து ஸோ இதுவும் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் ஸோ மதருடைய ஹைட்டையும் ஃபாதரோடைய ஹைட்டை ஆவரேஜ் எடுத்துக்கணும் அதிலிருந்து ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அதை ஆட் பண்ணால் அதுதான் உங்களுடைய சன் அதாவது பாயோடைய க்ரோத் பொட்டென்ஷியல் அவங்க பதினெட்டு வயசில் வந்து இந்த ஹைட்டை ரீச் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸோடைய ஆவரேஜ் ஹைட்டை அதை எடுத்து மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது மதர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்க ஃபாதர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் ஃபாதருடைய ஆவரேஜ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு ஒரு பிறக்கக்கூடிய பையன் அவனுடைய ஹைட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அவன் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு கேர்ள் சைல்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸோ அந்த சைல்டுடைய ஹைட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் தான் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது பட் இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா இந்த பொட்டென்ஷியல் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ஸோ இதில் இருந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் ப்ளஸாக மைனஸ் இருக்கும் ஸோ அது ஒரு குழந்தைங்களுடைய வேரியேஷன்ஸ் வரலாம் பட் ஜென்ரலாக இதை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் பொட்டென்ஷியலாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து அந்த ஹைட்டை டிட்டர்மின் பண்றதுல ஒரு நம்பர் ஒன் ஃபேக்டர் மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய நியூட்ரிஷன் நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க நல்லா வந்து நம்ம சத்தான சாப்பாடு கொடுத்தா நல்லா டால் ஸோ அதான் அந்த மாதிரியும் கிடையாது ஸோ இது சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் ஆபத்தில் போய் முடியல நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கோங்க நான் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன் நல்லா ஹைட் ஆக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க எஸ்பெஷலி அவங்க வந்து ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டு நிறையா வந்து சாப்பாடுலாம் நிறையா கொடுப்பாங்க அவங்கள நல்லா வளர வைக்கலான்னு பட் அது என்னாகும் பேரண்ட்ஸோடைய ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் அவ்வளோதான் இருக்கும் அந்த சைல்டுக்கு வந்து ஓரளவுக்கு தான் ஹைட் ரீச் ஆக முடியும் அவங்க கொடுக்குற சாப்பாடு குழந்தை வெயிட் போட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வெயிட் போட்டால் ஒபீசிட்டி அந்த ஒபீசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து அவங்களுக்கு பாதகமாக தான் அமையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது பின்னாடி ஒபிசிட்டினால வர பிரச்சனைகள் டென்ஷன் டயபிட்டிஸ் அதெல்லாம் அந்த சைல்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அந்த மாதிரியும் பண்ணாதீங்க ரொம்ப வந்து ஓவர் ஃபீட் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாதீங்க இரண்டாவது ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைசஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க எஸ்பெஷலி வந்து டீனேஜர்ஸ்லாம் வந்து பிடிச்சி தொங்குறது கம்பி பிடிச்சி தொங்குறது ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூ ப்ரூவன் கிடையாது அதெல்லாம் பண்ணுறதுனால ஹைட் வந்து அதிகமாகும்னு ஸோ அந்த மாதிரியும் பண்ண வேண்டாம் நார்மல் டே டு டே எக்ஸசைசஸ் பண்ணலாம் நார்மலாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நல்லா விளையாட அதெல்லாம் பண்ணலாம் பட் இதுக்குன்னு தனியா ஹைட் இன்கிரீஸ் பண்றதுக்குன்னு ஒண்ணு பெரிய ப்ரூவன் கிடையாது அடுத்தது சில ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அதாவது ப்ரோட்டீன் ஷேக் எல்லாம் குடிச்சா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த மாதிரி சொல்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா வந்து அவங்க குழந்தை ஹைட்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்லாம் சொல்லுவாங்க அதுவும் வந்து சயின்டிஃபிக்காக வந்து முற்றிலும் தவறானது அந்த மாதிரிலாம் எதுவும் சயின்டிஃபிக் ப்ரூஃபே கிடையாது இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சா உடனே ஹைட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து எந்த சயின்ஸ் வேலிடிட்டியும் அது கிடையாது நம்பாதீங்க ஸோ அஸ் அ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் திங் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்க உங்கள் உங்களுடைய சைல்டுக்கு ஒரு ஹையோ ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பீரியாட்ரிஷன் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் யூஷுவலாக க்ரோத் சார்ட்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க பீரியாட்ரிஷியன் அந்த க்ரோத் சார்ட்டில் உங்களோட சைல்டுடைய கரண்ட் ஹைட் அண்ட் வெயிட் என்னவோ அதை போட்டு பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய குழந்தையோடைய ஹைட்டும் வெயிட்டும் அவங்க ஏஜுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அன்னசரியாக பயப்பட தேவை கிடையாது அவங்க ஹைட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஸோ அது க்ரோத் சார்ட்டில் ப்ளாட் பண்ணி பாருங்கள் ஸோ நான் ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்கள் பிடிஆடியூஷன் கிட்ட அந்த க்ரோத் பொட்டென்ஷியல் அவங்க டார்கெட் ஹைட் என்னவோ அவங்க பதினெட்டு வயசில் என்ன ஹைட் வரக்கூடியோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி கேட்கலாம் அது அது ரொம்ப சிம்பிளான ஃபார்மில் நான் சொன்ன மாதிரி அதை கேல்குலேட் பண்ணி நீங்களே வந்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது நல்ல தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் நல்ல சத்தான சாப்பாடுலாம் கொடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஸோ அது வந்து அவங்களுடைய ஜென்டலாக வந்து அவங்களுடைய ஹைட் வெயிட் ரெண்டுத்தையுமே வந்து அது ஹெல்ப் பண்ணும் நல்ல சத்தான சாப்பாடு அடுத்தது பாஸ்டர் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து டிவைசஸில் இப்படியே உட்காந்து அவங்க மொபைலோ இல்லை ஒரு லேப்டாப்போ இல்லாட்டி டி டேப்போ பார்த்துகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ அந்த பாஸ்டர் வந்து இங்கே வந்து அப்படியே வந்து சுருங்கிடும் அந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ட்ரூப் ஆகி பாஸ்டர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ இதனாலேயே வந்து ஹைட் குறைஞ்ச மாதிரி தெரியும் ஸோ இது ஒரு சிம்பிளான கரெக்ஷன் அவங்க வந்து ந நல்லா நே நேராக நிமிர்ந்து உட்கார்ந்தாலே ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ சென்டிமீட்டர்ஸ் அவங்களுடைய ஹைட்டில் ஆட் ஆகிரும் ஸோ இந்த பாஸ்டர் கரெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது சின்ன வயசுலேருந்தே அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ தட் அவங்க ஷோல்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ட்ரூப் ஆகாமல் அப்படியே வந்து கூன் போடாமல் அவங்க வந்து நல்லா நிமிர்ந்து நடந்த ஆரம்பித்தாலே நல்ல ஹைட் பொட்டென்ஷியல் வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில கேசஸில் தான் வந்து ஹைட் இதாவது ஹார்மோன் டிஃபிஷியன்சினால் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்மோன் டிஃபிஷியன்சினால் கம்மியாக இருக்கிற ஹைட் வந்து ரொம்பவே அவங்க வந்து குறைவாக இருப்பாங்க இது வந்து ஷார்ட் ஸ்டேச்சருன்னு சொல்கிறது ஸோ அவங்க ரொம்ப ஹைட் கம்மியாக இருப்பாங்க அதனால் மற்ற வேறு உடல் உபாதைகளும் இவங்களுக்குலாம் வரலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் பீரியடிஷன்கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஹார்மோன் டெஸ்டிங்லாம் பண்ணணும் ஸோ சில ஹார்மோன்ஸ்லாம் வந்து உடம்புல லெவல்ஸ் என்னென்னு பார்க்கணும் அந்த எஸ்பெஷலி க்ரோத் ஹார்மோன்லாம் இருக்குது ஸோ அந்த லெவல்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அந்த க்ரோத் ஹார்மோனை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தலாம் ஸோ அப்போ வந்து அவங்களுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் மைனாரிட்டி சில்ட்ரன் தான் இந்த மாதிரி வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது மெஜாரிட்டி எல்லாமே ஹெல்த்தி சில்ட்ரன் தான் இருப்பாங்க அடுத்தது நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ் அதாவது நேரே சொன்ன மாதிரி சத்தான சாப்பாடு கிடைக்கல அவங்களுக்கு ஸோ வறுமையில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட் ரெண்டுமே குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நல்லா வந்து சத்தான சாப்பாடு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு இது என்கரேஜ் பண்ணி சத்தான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிமுறைகள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும் ஓவரால் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் நன்றி வணக்கமாக